அதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட். மக்கள் நாயகன், வசூலின் நாயகன் ராமராஜன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாதி பேசிட்டீங்க, மீதியே லியோனின் பிச்சு படங்கள் பிறாடுத்துட்டீங்க. எனக்கு இப்போ டைரக்டர் கிளீனாக சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியழகன் அவர் தயாரிப்பில் இணை தயாரிப்பாளராக பாலசுப்ரமணிய அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரும் சிறப்புமாக இயக்கி முடித்து இன்றைக்கி இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விழா மூலம் உங்களெல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசினாங்க. டைம் இல்லை, இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடைசியில் பேசும்போது இப்படி தான் கொடுப்பான் பொதுக்கூட்டம், அது மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார். நான் பார்க்கும் பார்த்தேன், எல்லாம் பாடுவார் பாட்டி நிறையா பார்த்துக்கலியோ என்னென்னா என்ன அப்படின்னு என் மனசில் 20 வருஷம் ஒரு பண்ண நடிச்சோன்னு சொன்னார். நான் எப்படி 13 இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தேனோ அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிக்கோள் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பேசுகிறாங்க. நக்ஷசன் அருமையாக பேசினாங்க. அவர் சார் வந்து எங்கள் ஊர் பக்கம் இங்கே மேலூர் தான். அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ், ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் ஆக்ட் பண்ணார். தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தில் மருமையை ஆனால் உண்மையில் எனக்கு எங்கள் அண்ணன் மகன் தான் அவர். அதுமாதிரி சவுந்தர் சார், விஜயமுரளி, திகாரி குமார் எல்லாம் வந்திருக்காங்க. சிவா சியாமா வந்திருக்காப்புல என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமை தம்பி எம்எஸ் பாஸ்கர். ராதாரவினை வர முடியலை, வேணால் அவருக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆரி உதயகுமார் சார் அவர்கள், அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர், சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்த் வைத்து சின்ன கவுண்டரை படத்தை பண்ணவர் அருமையாக பேசினார். இன்றைக்கு சங்கத்தின் எங்கள் டைரக்டர் சங்கத்தின் தலைவராக வந்திருக்கிறார், அவர் வாழ்த்துக்கள். அது மாதிரி பேரரச அவர்கள் அருமையாக பேசினார். பேரரச அவர்களும் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சுரு படம், திருப்பாச்சி ரெண்டு படம் சிவகாசி, அஜித்குமார் வச்சு பண்ணியிருக்காரு. நானே சொல்லுவேன், பேரரசா என்ன சார் நீங்கள் விட்டுட்டு விட்டு இவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க, பெரிய இதை வச்சு கொடுங்க சார் படத்தை சொல்லிங்க. அது மாதிரி அன்புமணி சார், இன்னும் இல்லை போனால் அண்ணன் டம்பேஸ்வர் குமார் அவர்கள் உங்களுடைய மலைப்பை ஏற்று வந்து மேலில் தோண்டி இது தான் எனக்கு முதல் மாரி சொன்னார். எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஷூட்டிங்க்கு. அவருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தம்பி ராஜேஷர்களுக்கும் மற்றபடியும் இங்கே திராக கூடியக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் படு பல வருஷகாலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன் பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள். இப்போ அந்த டெய்லர் ஓடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% இது சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது மிகப்பெரிய விபத்து, மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன். நானே டயலாக் எழுதியிருக்கேன், ஆனால் நானே அதில் மாட்டிட்டேன். ஓட்டின டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த லியோனி சொன்னார். ஸோ அதிலிருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்ன்றது அது உலக அதிசயம்தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், இந்த தமிழக மக்களின் வேண்டுதல், பிரார்த்தனை, என் தாய்மார் வச்சு அன்பு டயர் சார் வரமா இங்கே வந்துச்சு ஓட்டலாம் இங்கே கூட்டமாக வேண்டிய பாட்டினோம். இனி பார்க்கணும்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணுதான். சாமியும் பார்த்துட்டேன்னு இருக்கு. சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்துக்கு நான் சொன்னேன், சொன்ன மாதிரி எந்த ரசிகர் மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்கிறதில்லை, ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்க்கறது நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த விழா நடப்பதற்காக டைம் முடிஞ்சு வருச்சு. நாளைக்கு அடுத்த ஷோ போனவங்க, இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர். நம்ம தொகுதி திருச்செந்தூர் தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. என்னவோ படம் பாரு, படம் பார்த்துருவோமியான்ற எனக்கு திருப்பி நடிக்க வச்சு. ஆனால் டைரக்டர் சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டோரி ரைட்டர்
கார்த்திக் குமார் அவர் உண்மையாக நல்ல சப்ஜெக்ட். ஆனால் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேறு. அந்த படத்தில் ராமரத்னம் போடலாம் நினைத்த அண்ணன் மதியலன் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷர் நம்மளும் ரொம்ப சிரமம். ஆனால் அவன் சொல்லும்போது சில மாறுதலை பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்படி நடிக்கிறோமா போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் படம் சூப்பர் எடுத்திருக்கார். ஆனால் இதை ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன், ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்னன்னால் என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமித்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜாங்களும் எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, கொரோனாங்கிற காலம் 3-4 வருஷம் வீட்டில் போட்டுருச்சு, ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 வருஷம் அப்படியே வீட்டில் இருந்துச்சு, அதனால் என்ன மைனஸ் தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டேரக்டர் கேட்ட மாதிரி, மைதீசார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என்ற ரசிகர்கள். நீங்கள் விளம்பரமே கொடுக்க வேணாம், ராமரஜன் படம் ரிலீஸ் சொன்னால் பார்க்கறதுக்கு நீங்கள் 100,000 பேர் இருக்கான், அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை, அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்றைக்கி நம்மளை சொல்லாமல் கூட நைஸாக தள்ளிடுற 3 சாங்கையும் நானே கேட்கல, எனக்கு அனுப்பி அக்கா அனுப்பிச்சு நான் பார்க்குறேன் சாங்கை விட்டீங்க அப்படின்னு 3 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமாக்ஸ் சாங்கெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. பாருங்கள் இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு வாழக்கூடிய நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ராமரன் சொன்ன உண்மையாக பொய்யன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு இன்னும் ஒன்று என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா, எனக்கு ராஜான்னு வருவார் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்கிறாங்கன்னா இந்த 2000 இன்றைக்கி வரைக்கும் 3 படம் தான், ஒன்று சீர் வருங்காலை, ஒரு 5-4 வாரம் 5 வாரம் ஓடிச்சு, பொன்னாநகரம் போகலை, மேதை போகலை. ஆனால் இந்த 23 வருஷமும் இன்றைக்கி ராமராஜன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டுத்தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ராஜான்னு, ஒருக்கா போனேன், என்னண்ணே உடம்பு ராமன், அவர் கையை பார்த்தேன், இது உங்கள் கையில்ண்ணே என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. இன்றைக்கி எங்கேயோ பார்த்தாலும் இங்கே டிவியில் வேணால் போடலை, அதில் ஒரு டைப் இருக்குது போடலை, ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ்ஸு, பிரைவேட் பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர், அது குட்டி யானை, அம்புட்லேயும் ஓடுவது இளையராஜா ராமராஜன் சாங்கு தான் கேட்குறேன்னு சொல்லி அது சொல்கிறாங்க. ஸோ லியோனி அழகா சொன்னார், பாடி பாடி காமிச்சார். நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு சங்கடம், ஏன்னா அண்ணனுடைய பொண்ணு தவிர 2 மாதம் ஆகும். இந்த படத்தை கிளை மாதம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார், நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிட்றதுக்கு, ஏன்னா அவர் மகளை இழந்து எனக்கு 2 மாதம் ஆக போகுது, எனக்கு வந்துட்டு சங்கடமாக பேசும். அவரை வைத்து பேச நினச்சேன். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுகிறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால் கேஎஸ் ரவிக்குமார்ன்றவர் என்னென்னா ராஜா ராஜான் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ஈ ராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ஆகிட்டார். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயினி. ஆனால் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணது கேஎஸ் ரவிக்குமார், அங்கே எனக்கு புள்ளி பார்த்தேன், நான் அசிஸ்டண்டாக 40 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், 5-6 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டு பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன், என்ன அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க நமக்கு தெரியுமே, எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சிடறாரு, சூப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு ராஜராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு, கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது 484 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடல அந்த 8 படமும் 100 நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள்லாம் தெரியும் உங்களால். இது வந்து கடவுளுடைய பிரார்த்தம், என் பிரார்த்தம் இல்லை. மதுரையில் இருந்தால் அண்ணன் உட்காருக்கார் டெமிஷன், மதுரையில் நடன தியேட்டரில் 385 நாள் விடம் பெட்டி மிஞ்சுமே இப்படிலாம் கியூப் கிடையாது, அப்போ பெட்டியை கொடு அரிக்கிறான் போட்டுட்டா ஷிஃப்டிங்கில் 100 நாள் 500 நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன், விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடும், இந்த படம் கிடையாது, தினசரி 3 சனியே 1 நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்றைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமை கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னார், ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா
ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க, ராணி பாட்டே இல்லாமல் படம் நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணார். அப்போ என்னென்னா, உனக்கு நான் பாட்டு போட ரெடியாக இருக்கேன், சூப்பர் போட செண்பகம் சார் என்ன பாட்டுறான்னு சொல்லி கூட சொன்னார். அந்த பாட்டுடைய கதைகளோட நான் அழுத்தம் இல்லை, இருந்தாலும் எனக்கு உங்கள் கதை சொல்லி போனதுக்கப்புறம் சரவணன் சுப்பையா சாருங்க போயிட்டார், அவர் நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவார், இஷ்டோ நோய் போவார் சாமானின்னு சொல்லுவார், நல்லா பேசினார். இப்போ ராஜனை சொன்னார், ஏன்னா நீ பாட்டே எல்லாம் படம் கொடுத்துக்கணும், நீ கொடுப்பு பேசும்போது அதான் சொன்னார். எவ்வளவோ பாட்டுக்கள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை, என் ஜோடி இல்லை சொன்ன மாதிரி டீசலில் பேசினேன், எல்லாம் நல்லா பண்ணாங்க, நமக்கு ஜோடி கொடுக்கல. ஒருத்தன் கத்துறான், இனிமேல் ஜோடியாக நடித்தா தொலைச்சிருந்தானே, அவன் அவனுடைய ஃபீலிங், வேறு என்ன பண்ண முடியும். அவன் ஜோடி இல்லை தவிர்த்து நான் இன்ட்ரோவில் கதை சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை தப்பிச்சுக்கிடுவோம், எனக்கு ஜோடி யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் ஆதரவின் தான். சரி போயிட்டு போ, ஒரு படம் தியாகம் பண்ணிட்டு போக விடு, என்ன பண்ணுங்க. இப்போ கூட ராஜா சொன்ன, நீ ஆறு பாட்டு எட்டு பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வா, நான் பண்ணி தெரியன்ட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. இப்போ டைம் ஒரு அஞ்சு நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதை நம்மளாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழை எந்த இசை மப்பனும் பெற முடியாது, இதுவரையும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. ராஜானுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா. சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. அந்த சின்னத்தாய் அம்மா அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க, அமரன் சொல்லுவார், தானே அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்தில் வந்து ஆயிரம் தாமரை உடனே போட்டிருக்காரு. ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேர். அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ராசையா என் மகனே ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா, ரா வா உன் ராகங்களை பூரா இசையா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேர் ராசையான்னு வச்சுருப்பாங்க. போட்டு அவர் தம்பி இன்றைக்கி எங்கே அமர் அண்ணே, ஆனால் அவர் பேர் அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்தில் அமர் சிங்கு கூட பாடு எழுதி கொடுன்னு சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாயம். இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் அம்சம்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன் ராஜான அண்ணன் அமரர் ஆர் டி பாஸ்கரன் தான். மூணு பேர் வர்றாங்க மெட்ராஸ்க்கு. நம்ம கிராமங்களில் நம்ம ஊரில் எல்லாம் தெரியும், அண்ணன் தெரியும், ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாம் நீ வருஷம் ஒருத்தர் மட்டும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரபி குவைத் போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா இங்கே இருக்கிற மூணு பிள்ளைய பற்றி கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா தூங்குனானா சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மூணு ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவன் அவனுடைய இசையமைப்பன் ஆகியிருக்கென்றால் அந்த தாய் சின்னத்தாய் அல்ல, தெய்வத்தாய், தெய்வத்தாய். பெருமைப்படணும் தான் பயங்க. எப்படி இசை அப்புறம் ஆகிடுவான்னு உலகமே பேசக்கூடிய அளவு. நீ டிவியை பார்த்தா அவர் பேரை தனியாக வச்சாலும் ஓடிட்டு மேஷ்வம் இளையராஜான் முடியுமா? பெருமை தமிழ் நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உலகம் எல்லாம் என் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணால் நீங்கள் பாடுற மாதிரியே பாடுறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானே பாடினா நீங்கள் பாடுற மாதிரியே இருக்குனே ஒரிஜினலாக கேட்குறேன். இதில் கூட பாட்டு போடுவார் டேய் சொன்னார். அவருக்கு துடிக்கு எனக்கு நல்ல, ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்றைக்கி அவர் தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம், ஆனால் கிளம்பும் போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர் அவங்களுக்கு பண்ண போகிறோம். அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 30 முடித்த மதுரையில் மறுநாள் கிளம்ப 1st போன வருஷம் ராஜா நாங்கள் இருக்காரன்னு நியூஸ் வருது. மேனேஜருக்கு போகணும் கேட்குறேன், அண்ணன் இருக்காங்களா? அப்புறம் ஆமாப்பா அண்ணன் பார்க்கணும். அண்ணன் இங்கே பசுமடையில், நாங்கள் இருக்க மாட்டேன் டெம்பரேச்சர் இல்லை இல்லைண்ணே வேணாம் என்னன்னு கேட்டேன். வருஷம் ஒரு பிறப்போ பார்த்துறான் அண்ணா, இல்லை அண்ணன் 5 மீனாட்சி அம்மன் போகிறார். சரி விட்டுருங்க, அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார், 5 o'clock இருப்பாருன்ட்டு போகலை, நான் மெட்ராஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் மீனாட்சி அம்மன் போகிறார். ஏன்னா ஒரு ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாருங்க பார்த்தீங்களா, தத்திவா தத்திவா வாய்ஸ், அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியலை. அப்போ அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி அம்மன் போகும்போது நான் யோசித்தேன், அவருக்கு பாருங்கள் அந்த ஆன்மீகத்தில் அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறதுனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை
அண்ணன் அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி விளங்குறாங்க. அந்த அன்னை எப்படின்னா, மீனாட்சி அம்மன் வலது தொழில் இருக்குமே பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பது தான் அன்னக்கிளி என்று முதல் படம். இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகின்றது. அதில் பாடுற பாட்டு மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும், அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்துருக்கோம். மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும். ஆனால் அண்ணன் இசைஞானி இளையராஜா ஆறுமணி வாசித்தா பாம்பே நடுங்கி போச்சு. இன்னைக்கு வேணால் மும்பையாக இருக்கலாம், அன்னைக்கு பாம்பே, பாம்பே நடுங்கி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இந்தி மோகம் ஒழிஞ்சிச்சு. சந்து பொந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டாக ஒழித்து கொண்டே இருந்தது இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுமை. நம்ம கஷ்டப்படும் போது கேட்போம், சந்தோஷப்படும்போது கேட்டோம். அப்படி அருமையான ஒரு இசையப்பரம் கிடைத்திருக்குது, அது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் அவர் சொன்னால் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் டைரக்டர் சார் உதயகுமார் சாரும் கரகாட்டக்காரன் அது மாதிரி. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாமானியன் வெகு நாட்கள் 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்டு ஒர்க்கர். நான் ஏன் ரவிக்குமார் சொன்னேன்னா, அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவ்வளோ வேலை செய்ய நோட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பின்னால் ராஜகாரன் வந்து கேட்கும்போது நீங்கள் அவரே டேரக்டர் போடுவேன், இல்லை உங்கள் பேரை போட்ட பிஸ்னஸ் ஆகணுன்னு அப்போ நீங்கள் அசோசியேட்டை கூப்பிடுங்க அவரை. ரவிக்குமார் ஒத்துக்கிட்டால் நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த மனுஷ் பண்ணோம். அதில் 15 டேஸும் ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார், போயிட்டார். இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அப்போவே பார்த்த ராஜா ரஜினி. அதான் ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகலை இன்றைக்கி உயிரோடு இருக்குன்னு நினைக்க வைத்தவர் அருமை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார். அந்த உழைப்பை அருமைக்குரிய ராஜேஸ்வரன் பார்த்தேன், வெரி குட் மேன். ஏதோ நடித்தமா டைரக்ஷன் பண்ணமா போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்பார் மதுசரன் சரி பாலாவுக்கும் சரி சரீஸ்வரி எந்த சிரமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அருமையாக இன்றைக்கு வரைக்கும் உழைச்சி படம் வந்துருக்குன்னா அதுக்கு முழு ஒரு உழைப்பு காரணம். பேசிக்கிட்டே இருக்கார், எப்போ ஃபோன் அடித்தாலும் பேசிக்கிறார். யார்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட கிணிச்சு பேச பேச கேமராமேன் அருண் சார் சூப்பராக போடும். ஒரு தெரிஞ்ச கேமராமேன் அருண் சார், எடிட்டர் கோபி சார், ஃபைட்டர் மெட்டல் மெட்டர் சிவா வாங்க கேமராமேன் கேமராமேன் சார், ஃபைட் மாஸ்டர் மெட்டல் மெட்டர் சிவா, ஒரே ஒரு ஃபைட் இருக்குதுல்ல. ஃபஸ்ட் ஹாப்பில் ஜோடி இல்லை, நான் டீசலே வத்தப்பட்டேன். இந்த ஒரு படம் போனால் போயிட்டு போகும். நான் அடுத்த படம் கேட்டேன், பிடிச்சி கேட்டேன், ஜோடி வேணும், ஜோடி மட்டும் இல்லை பாட்டு வேணும், ஜோடி பாட்டு வேணும். எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு, மாங்குல பொங்கல் மாதிரி ரெடியாகிட்டுன்னு வச்சுக்காரு. அதனால் கேட்டால் இல்லைன்னா கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படம் கொண்டு வர பாட்டை கொண்டு வாயா, கீழே நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா போடுறேன் உனக்காக அப்படின்னா. அதனால் இப்போ அடுத்த படம் என்பதுக்கு நிச்சயமாக 6 பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும், 8 பாட்டுடன் இவர் தயாரிப்பு வரணும். மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார், நடிகரும் ஆயிட்டார். சொன்னானே வெற்றி தயாரிப்பார், வெற்றி நடிகரும் ஆயிட்டாரு. உண்மையிலே சொல்கிறேன், சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போகிறேன். ஆகா அந்த டைட்டில் எப்படி நடித்தாலும்னு, அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லோரும் நல்லா அழகாக பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை, என்ன சொல்லுவாங்க சட்டியில் தானே அழகாக போகிறோம், நமக்கு அந்த இருக்காது. அது எதேச்சே வாழ்ந்தாச்சு, எதேச்சே வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம், பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க, எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடலாம், எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடல, அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடல, இப்படி தான் ராஜா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எல்லோரும். ஆனால் அப்படி நான் கூட நினச்சேன், ரஜின் சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடலையே. ஏன்னா முரட்டுக்கல்ல பொதுவாக எம்என்எஸ் தங்கம்னு ஒரு பாட்டு போதும், ஒரு பானத்துக்கு ஒரு சார் போதும், ஒரு பாட்டு போதும், எனக்கு போடலையே நினச்சேன். ஆனால் சொர்க்கமே என்றாலும் நம்மூரப்பட படிக்காமிச்சாங்க, ஒரு பாட்டு போதும். எனக்கு சிங்கப்பூரில் போய் வேட்டி கட்டி அடித்த ஒரே நடிகன் இந்த ராமராஜ். வெளிநாட்டில் சிங்கப்பூர் தாய்லாந்து வெளிநாட்டில் ஒரு பாட்டுக்கு அது மாட்டு வண்டி கொண்டு வந்து பிளான் பண்ணோம், ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டேன்ட்டான். ஆமாம் அமர் எனக்கு சொன்னார், ரே மாட்டு வண்டி கொண்டு வரணும், வெறி குட்டு வெறி குட்டினேன். இப்போ சிங்கப்பூரில் மாட்டு ஓட்டி ஓப்பினேன், நாட்டு அளவுட்டான் ஃப்ளைட்டில். அதனால் வேட்டி சட்டை கிடச்சோம். எல்லாரும் கோலாலம்பூரில் முழு படம் முடித்தாலும் கோவூர் வந்து எனக்கு க்ளோஸ் பிடிப்போம், அதான் இயற்கை. ஆனால் அமர் என்ன பண்ணா தெரியுமா, இங்கே நடக்கிற சாங்கே அங்கே எடுத்தார் சிங்கப்பூர். இங்கே கிராமத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானா வந்து நானும் கௌதம் படுங்க, அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு. ஆனால் அதை சிங்கப்பூர் எடுத்தார். என்னென்ன இது
வெளிநாட்டில் நம்மளும் மேட்ச் பண்ணி நம்ம கிராமம் இங்கே இருக்கேன் நான் விருப்பமையானவர். அது மாதிரி சாதாரண இடத்து போல் ஊருக்கு வந்து அமரனும் இப்போ வர முடியல, அமரனும் வரதா இருந்தால் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷனால் இந்த சூழ்நிலையும் இப்போ சரியில்லை முறையாக பேச முடியாது. ஏன்னா டைம் ஆகி கொண்டு வைக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு தேட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தேட்டரை நான் என்றைக்கும் மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம், நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர். இங்கே லீசானாலும் நான் நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலா தேட்டரில் தான் நூன்சோ பார்த்தேன். அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் அவருடைய தாத்தா, எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த அப்புச்சி சிதம்பரம் செட்டியார் அவர்கள். இந்த திரைப்படத்தில் திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தால் அவர் மாதிரி மதிப்பு மரியாதை ஒரு சிறப்பு செய்ய வேறு எந்த சினிமாவும் உரிமையாலும் கிடையாது. அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர். அவர் மறைந்து விட்டால் நாங்கள் போக முடியாமல் போச்சு. இருந்தாலும் அவருடைய புதல்வர்கள் வள்ளியப்பன் நாகூர் பேசினாலும் அவருடைய கணேசனுடைய பையன் அருமைக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை குறிக்கிறேன். நீங்கள் இது ட்ரெய்லருக்கும் மியூசிக்கோடு அங்கே கொடுத்துருக்கீங்க, இல்லை இதே தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகணும், நான் இங்கே வந்து பார்க்கணும் அந்த படம். நிச்சயமாக பெரியப்போம், ஆனால் 100 நாள் சொல்லிக்கலாம், இப்போலாம் கிடையாது. ஒரு சைபர் அடிச்சிருக்கு, 10 நாள் மொத்தமாக குடிச்சிடுறேன். அப்போ 100 நாள்னா 5 புரண்டு 6 புரண்டு 7 புரண்டு போடுவோம். ஒரு MRM மாதிரி ராமநாதபுரம் சார் அவர் ஓட்டுறேன்னு 100 நாள் ஓட முடியாது. ஆ, ஓட முடியாது, என்னுடைய மனசுல வர்றது இந்த படத்தை சாமானியம் படத்தை சத்தியமா சொல்றேன், என் பெத்த தாயிரி சொல்றேன், ஆம்பளைங்கள் அழகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தை இயக்கியிருப்பது அருமைக்குரிய டாக்டர் ராகேஷ் அவர்களும் அந்த படத்தை தயாரித்த அருமைக்குரிய மதியன் அவர்களும் வாங்கினேன். ஓடி வைப்பீங்க ஏங்க உமாபதி இவா, நீ காசை தர மாட்டேன் சீக்கிய பிள்ளைங்க. இதான் கேஷியர் என்ன அவர் ஃபாலோ பிடிக்கிறதுக்கு முடிவு கிடைக்கும். அந்த இங்கே அவங்க பார்ட்னர் தம்பி சம்ப பாலா, பாலா அவர்கள் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னை வச்சு பண்ணலாம்னு நினச்ச அந்த மனசு இருக்கே, இது யாருக்கும் வராது. அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும், யாருக்கு வரும் கதை, இந்த கதைக்கு ஒரு போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்கிறேன். இந்த படத்தை நினச்ச மிக பெருமையாக நினைக்கிறேன். அப்படினால சில குறைகளுக்கு நல்லா தெரியும், நான் அதை சரி அடுத்து சரி பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே மதிசார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இதை புறமாக இயக்கிய அன்பு தம்பி அன்பு அண்ணன் அந்த அது எங்களை பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் மாதிரி இருக்கிறார். இதே கமலா தேட்டர் நம்மளும் நல்ல ஒரு ரிலீஸ் ஆன என் குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார், அற்புதமான டைரக்டர். என் குருநாதர் டைரக்டர் ராமநாதன் சார் என் குருநாதர், டைரக்டர் பேரரசருடைய குருநாதரும் டைரக்டர் ராமநாத சார் தான். நான் பிறந்தது ஒக்கூர் பண்ணு, அவர் பிறந்த நாட்டரசை கோட்டை 4 கிலோமீட்டர் வித்தியாசம் அவருக்கும். அது மாதிரி என் பேர் சொல்ல மாதிரி தம்பி விஜய் முரளி சவுந்தர் அவரெல்லாம் பத்திரிகை சங்க தலைவர் நம்ம சொல்ல வேகத்தில் முரளி கோச்சுக்காத அவன் நம்ம பார்த்து மண்ணுக்கு தமிழ் பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர்ஓ, அடுத்து மருதாணிக்கு வந்து இப்போ பாரதா சொந்தப்படுத்துக்கு அவர் தான் பிஆர்ஓ போட்டு அடுத்து மில்தலை போலீஸ் ஆக்கி விட்டான். இதை நம்மளாம் செய்வோம் இல்லாத இருக்கு அவ்வளவு தான். சில்லு பாண்டியன் அப்புறம் டப்பிங் கிங் குங்குணா புண்ணா பயங்கரமான ஆள், அருமையாக வேலை வாங்குவார், பேச வச்சு அவர் அப்படி புண்ணா அப்படி கட்டுவார். எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க, அதனால் எந்த விதமான குறையும் இல்லை. படம் நிச்சயமாக நன்றாக வந்திருக்கின்றது. படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்லை, தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால் ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன், இதுதான் ராமராஜன் படம், இதுதான் அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்பதை உத்தரவாதமும் செய்கின்றேன். இது விளையாட்டுக்காக சொல்லலை, பெரிய கவலை இல்லை. ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் 4 சீன் நடித்தா போதும் வந்த வந்த மேலூர்லேருந்து இங்கே இன்றைக்கி 45 படம் ஹீரோ 44 நின்றுச்சு. நான் யோசிச்சிருந்தேன், ஏடா 144 போட்ட மாதிரி 44 நிற்கிது, நகல மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்படி பண்ணுறது 45 அப்படின்னு யோசித்தேன். சரி ஒரு படம் வந்துச்சு, மாரி 2 தனுஷ் தம்பி, தனுஷ் ஆக்ட் பண்ண படம், அதோடய அசோசியேட் பிரவீன் எங்களுக்கு கதை சொன்னார். சொன்ன ஓகே ஓகேன்னு கொஞ்சம் ஓகேன்ட்டு. அப்போ 2020 மார்ச் 24 or 25 அட்வான்ஸ் கொடுத்துருந்தான். சரி இந்த படம் பண்ணிடுவோம் வித்தியாசமாக, கரெக்டாக 25 அட்வான்ஸ் வாங்க போகிறேன், 20 ஊரடங்கு போட்டேன் கொரோனாவில். என்ன சொல்கிறது சொல்லிச்சு பாரு, அவ்வளோ முன் அப்படியே தெளிவு. ஆனால் கரெக்டான நேரத்தில் சிங் பண்ணி கதை சொன்னாங்க. சாமானிய திரைப்படம் மிக பிரமாதமாக இருக்குது. உண்மையிலே ராஜனை பாட்டு உண்மையிலே நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்க, கேட்க கேட்க கேட்கத்தான் ராஜனை படி சூப்பிட்டாங்க. கரகாட்டக்காரன் படம் இங்கேயே நான் பார்த்தேன்,
மூவி படத்தில் ப்ரீவியூஸ் போட்டோம். மூவி படத்தில் ப்ரீவியூஸ் முதல் நாள் அங்கே எல்லோரும் பார்க்குறாங்க கரகாட்டக்காரனை. இன்டோர் வெடிச்சு எல்லாம் டீ ஷர்ட் வந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ்காந்த் ஒன்று கேட்டாப்புல, என்ன சார் ஒருத்தரும் சிரிக்கலை அப்படின்னாப்புல, கரகாட்டக்காரனை நல்லா கேட்டுங்க, இடவேளை வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் பையன் கேட்குறாப்புல. இங்கே சிரிக்க மாட்டாங்கப்பா, சிரித்த விலை ஏற்றி விடுவாங்க. அதனால் நீ நான் கிருஷ்ணவேணியோ கமலா பார்க்க முடியும் பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டாக பின்னி எடுத்து படகிறது விட்டாப்புல, கட்டி உருண்டாப்புல, மிகப்பெரிய ஜாம்பாச்சு. அது மாதிரி என்ன சாமானிய படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகாக சொன்னார் லியோனி சார். எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்குறது போகிறதெல்லாம் சொன்னார். அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் இம்மை சுதாரிக்கிற ஒரு சம்பவம், அருமையான சம்பவமாக சம்மணியன் அந்த வெற்றி படமாக ஆகக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டையிட்டும் தண்டபணி ராஜபாண்டியவர்களுக்கும் கதாசிரியர் கார்த்திகுமார் பாலா சதீஷ் குணா ரைட் சார் வாழ்த்துக்கள் சார். நான் பார்த்தா எங்கள் குருநாத மாதிரியே இருக்கிறார். வாங்க ஜெயமணி தம்பி. ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்து மத்தியிலே தொலை தூரத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் நாடு ரசிக பிறப்புகளின் பலத்த கரகோஷத்தை மத்தியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று சொல்லி மக்கள் நாயகருக்கு இதை நீங்கள் மேடைக்கு வந்து ஒவ்வொருவரும் அழைப்பதாகத்தும் பலமான கரகோஷம் மக்கள் நாயகருக்கு. எல்லோருக்கும் பணிவான வேண்டுகோள், அடுத்த காட்சி எங்களுக்கு நேரம் நெருங்கி விட்டதால் தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் அவர்கள் பைக்கு கார் எது எட்டு முறையெல்லாம் நல்லா இருக்கும். வெற்றி இயக்குனர் திரு ராகேஷ் அவர்களுக்கு பலத்த கரகோஷத்தோடு எல்லோருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்து வருகை புரிந்து பெருமை மேடையில் யாரும் தயவு செய்து ஏற வேணாம். மேடையில் யாருக்கும் பெரியோட தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். குறை எதுவும் இருந்தால் சவால் நினைக்க வேண்டாம் சார். யாரும் மேடையில் தயவு செய்து வராதிங்க, உங்களுக்கு ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறோம்.